ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் மைக்ரோசாஃப்ட்டு பப்ளிஷர்னு ஒன்று இருக்குங்க, அதை பற்றி பார்ப்போம். அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணிங்க, எம்எஸ் ஆஃபீஸ் உள்ளே போயிடுங்க. நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸை வந்து ஓப்பன் பண்ணிங்க, எம்எஸ் ஆஃபீஸ்னு ஒரு பட்டன் இருக்குது, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ள என்ன இருக்குன்னா பப்ளிஷர்னு வருவோம். மைக்ரோசாஃப்ட்டு பப்ளிஷர், மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர் 2010, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அதாவது மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரை பற்றி பார்க்க போகிறோங்க. நீங்கள் இப்போ அது உள்ள ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி வருதுங்க உங்களுக்கு. இதில் என்ன சொல்லுதுன்னா வந்து அவைலபிள் டெம்ப்ளெட்ஸ்னு சொல்லுது. இப்போ இந்த டெம்ப்ளெட்லாம் இருக்கிற பிளாங்க் டெம்ப்ளெட்லாம் இருக்குது, அதே மாதிரி ப்ரோச்சரு, பிஸ்னஸ் கார்ட்ஸு, காலண்டரு, க்ரீட்டிங்ஸ் கார்டு, லேபிள்ஸு, நியூ லெட்டர்ஸு, போஸ்ட் கார்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைன் இருக்குது. இந்த டிசைன்லாம் எப்போ ஒர்க் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து ஆன்லைனில், அதாவது இன்டர்நெட்டில் இருந்தீங்கன்னா, ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பலவிதமான டிசைன் வரும். அந்த டிசைனை நீங்கள் இறக்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த ப்ரோச்சர், அடுத்தது பிஸ்னஸ் கார்டு, இதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே வந்து ஏகப்பட்ட மாடல் வந்து இன்டர்நெட்டில் காட்டும். அதை ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு மாடல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அதில் நீங்கள் போய் எடிட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் பிளாங்காக எப்படி க்ரியேட் பண்ணுறது. இந்த இருக்குது ஃபஸ்ட்டு இருக்குது ஃபார்முல வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு இருக்கிற பிளாங்கு. பிளாங்கில் வந்து இது வந்து ஏ ஃபோர் சைஸ்க்கு உள்ளது. இது வந்து என்னதுன்னா வெர்டிக்கல் டைப்பில் இருக்குது. வெர்டிக்கல்னால் என்னதுன்னா செங்குத்தாக உள்ளது, அதாவது கிடைமட்டமாக உள்ளது. என்ன சொல்கிறது, ஹரிசாண்டல். இது வந்து ஹரிசாண்டலாக உள்ளது. இப்போ போய் இதை கிளிக் பண்ணியிருக்கேன், அதாவது திருப்பி பாருங்கள். அதாவது ஃபைலில் போய் நியூ கொடுத்துங்க. நியூன்னு கொடுத்தீங்கன்னா என்ன வருது, இந்த டைப்பில் அதாவது போர்ட்ரைட்னு சொல்லுவாங்க. போர்ட்ரைட்னா என்னென்னா வந்து வெர்டிக்கல் டைப். அதாவது ஒரு ஏ ஃபோர் பேப்பர் எடுக்கிறீங்க, அது வந்து போர்ட்ரைட்னா இந்த மாதிரி ஸ்டைல், இந்த மாதிரி ஸ்டைலில் இருக்கும். இது வந்து லேண்ட்ஸ்கேப், இது வந்து லேண்ட்ஸ்கேப். லேண்ட்ஸ்கேப்ஸ்னால் அந்த பேப்பர் அப்படியே திருப்பினீங்கன்னா கிடைமட்டமாக உள்ளது வந்து என்ன சொல்கிறது, லேண்ட்ஸ்கேப்னு சொல்கிறது. செங்குத்தாக உள்ளது போர்ட்ரைட்னு சொல்கிறது. ஓகேங்களா? இப்போ இந்த ஆக்சுவலாக வந்து இந்த மைக்ரோசாஃப்ட்டு பப்ளிஷர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு க்ரீட்டிங்ஸ் கார்டு ரெடி பண்ணணும், இல்லை ஒரு நியூ லெட்டர்ஸ் வச்சு கம்பெனி க்ரியேட் பண்ணணும், லெட்டர் பேடு அந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும், அடுத்து போஸ்ட் கார்டு, பிஸ்னஸ் கார்டு, இந்த மாதிரி இதெல்லாம் போய் என்ன செஞ்சுக்கலாம், இந்த மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரில் போய் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபைலில் போய் நியூ கொடுங்க. ஃபஸ்ட்டு போனோன்னா ஃபைலில் வந்து நியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்லாம் காட்டும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, இல்லை போர்ட்ரேட்டில் வேணுமா, இல்லை லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா, இல்லை மோர் பிளாங்க் பேஜ் சைஸஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஏகப்பட்ட சைஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான சைஸ் வேணுமோ அந்த சைஸை போய் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த ஏ ஃபைவ் மெட்டரியல் வேணும், இந்த மாதிரி வேணும், ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அந்த டிசைன் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும், இது ஏ ஃபைவ் மெட்டரியலில் உள்ளது, ஏ ஃபைவ் சைஸில் உள்ளது. ஓகேங்களா? அதாவது ஏ ஃபைவ் சைஸ்னால் என்ன, ஒரு பேப்பரை வந்து ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா, ஏ ஃபோர் பேப்பர் ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி சைஸில் பாதி சைஸ் உள்ளது தான் ஏ ஃபோர், ஏ ஃபைவ் சைஸு. இப்போ இந்த மாதிரி சைஸில் ஒரு மேட்டர் ஒன்று டிசைன் பண்ணால் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கோடு இருக்கு பார்த்திங்க, அந்த கோட்டுக்குள்ளே தான் நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரி பண்ண வேண்டியதான், என்ன வேணாலும் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். இல்லை என்ட்ரி ஆகுது பாருங்கள், நம்ம என்ட்ரி பண்ணி கட்டிடலாம். சரி, இதை பற்றி பார்ப்போம் நம்ம எப்படி ஒவ்வொரு மெனுவாக ஒவ்வொன்றும் பார்ப்போம். இதுதான் வந்து மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷனுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டுங்க. ஃபஸ்ட்டுலேருந்து நல்லா பார்த்துங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணியாச்சு, ஏ ஃபைவ் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் ஜஸ்ட் ஏதாச்சும் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த லெட்டர் இதெல்லாம் பற்றி பார்க்க, ஹோம் பட்டனை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஹோம் பட்டனை பற்றி தெரிஞ்சாவே ஒரு ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லேயும், மைக்ரோசாஃப்ட் வேர்டு எடுத்துங்க, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எடுத்துங்க, மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர் எடுத்துங்க, எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஹோம் பட்டன் தெரிஞ்சாவே ஒரு 80% உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிங்க எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம். ஓகேங்களா? அதனால் இந்த ஹோம் பட்டனை பற்றி நல்லா தெரிஞ்சுங்க. அது தெரிஞ்சிட்டாவே நீங்கள் அந்த எம்எஸ் ஆஃபீஸை தெரிஞ்ச மாதிரி எல்லாத்துலேயும். ஓகேங்களா? இப்போ இந்த ஹோம் பட்டனில் ஃபஸ்ட்டு இந்த இப்போ கர்சர் நிற்கிது, இந்த இருந்தால் கர்சருங்கிறது, இந்த கோடு வந்து வந்து போதுங்களா இருக்குது, இந்த கர்சருங்கிறது. இந்த வேணும் இந்த பேஜை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிக்கணும், சைஸை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோன்னா ரெட்டாக இருக்கும், உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இப்போ 150 வச்சுருக்கேன், பெரிய சைஸாக வச்சுருக்கேன்,
இப்போ இதில் போய் நீங்கள் வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸுக்குள்ளே தாங்க நீங்கள் டைப் பண்ணுங்கள். பாக்கிலாம் மார்ஜின் ஏரியா. ஒரு பேப்பர் எடுத்து எக்ஸாம் எடுத்தீங்கன்னா ரைட் சை லெஃப்ட் சைடில் கட் பண்ணுவீங்களா, அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து மடித்து எழுதுவீங்க, அதுமாதிரி டாப்லேயும் மடித்து எழுதுவீங்க, அது மார்ஜின் இருக்காது. அதே மாதிரி தான் இதில் நாலு சைடையும் மார்ஜின் விடுவாங்க. நீங்கள் எந்த ஒரு ஏ ஃபோர் இதில் வந்து பிரிண்ட் எடுத்தாலும் பாருங்கள் கம்ப்யூட்டரில் என்ன செய்யும், நாலு சைடும் மார்ஜின் இருக்கும், டாப்பு லெஃப்ட்டு ரைட்டு பாட்டம் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும், டாப்பு லெஃப்ட்டு ரைட்டு பாட்டம் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. இதுக்குள்ளே தான் நம்ம வந்து என்ன செய்யலாம், டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து ஏ ஃபைவ் சைஸுங்க டிசைன் பண்ண போகிறோம். எப்படி டிசைன் பண்ணுறது? டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கமாண்ட்ஸ்லாம் தெரியணும். ஹோம் பட்டில் உள்ள அந்த கமாண்ட்ஸ்லாம் தெரிஞ்சால் தான் டிசைன் பண்ணலாம். ஒன்றுமே தெரியாமல் எப்படி டிசைன் பண்ண முடியும்? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்தீங்க, இப்போ சிம்பிளாகவே எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னாண்டு. இப்போ வந்து கொஞ்சமாக எடுப்போம், ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் அப்படி ஒரு கால் மணி நேரம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஒரே நாளில் வேணாலும் என்ன செய்யலாம், அந்த பப்ளிஷர் வந்து முடிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் போயிடும். அதனால் வந்து இது ஒரு பத்து பார்ட்டாவோ இல்லை ஒரு பதினஞ்சு பார்ட்டாவோ இந்த கிளாஸ் எடுப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்ட் ஒன்று இதுதான் இதை வந்து எப்படின்னு பார்த்துங்க. இதில் வந்து ஒரு ஒரு பத்து பஞ்சு கமெண்ட் எடுப்போம். ஓகேங்களா? சரிங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் வந்து எப்படி வந்து இப்போ இந்த லெட்டர்ஸை டைப் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணுங்க, கம்ப்யூட்டர்லேருந்து டைப் பண்ண வேண்டியது எதுவும் டைப் பண்ணுறீங்க. வெல்கம் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன். இப்போ அதை கொடுத்துட்டு இப்போ ஜஸ்ட் என்ட்ரி பண்ணியிருக்கேன். என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போ தொடர்ச்சியாக அடிக்கிறனா ஃபேஸ் இல்லை ஃபேஸ் பார் கொடுத்து நீங்கள் தொடர்ச்சியாக அடிச்சுட்டே போகலாம். இப்போ அடுத்த லைனுக்கு வர்ற மாதிரி இருந்தால் ஜஸ்ட்டு என்ட்ரு தட்டினீங்கன்னா அடுத்த லைனுக்கு வந்துடும். ஓகேங்களா? சரிங்க. இப்போ இந்த இடத்துல கர்சர் இங்கே இருக்குது. இப்போ நான் ஏதோ தவறாக அடிச்சிட்டேன், அப்போ எனக்கு திருப்பி ரிவர்ஸில் போகணும். அப்போ என்ன, மவுஸ் வச்சு வேணாலும் அப்படி கிளிக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்கள் கீபோர்டில் வந்து ஆரோ இருக்கும், அந்த ஆரோ கூட யூஸ் பண்ணலாம். அதாவது என்னது, இல்லை லெஃப்ட் சைடு இந்த உள்ள ஒரு ஆரோ ஒன்று இருக்கும், அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா என்னது இந்த மாதிரி வந்து கர்சர் மூவ் ஆகிட்டே வரும். அதே மாதிரி ரைட் சைடு போகிற மாதிரி ரைட் சைடு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதாக இப்போ வந்து எரேஸ் பண்ணுற விதத்தில் மூணு விதமான மூணு டைப்பில் நீங்கள் எரேஸ் பண்ணணும். எப்படி எரேஸ் பண்ணுறதுன்னு, எனக்கு இந்த ஹோல் ஸ்டேட்மெண்ட்டே அதாவது ஹோல் வேடையை ஹோல் சென்டென்ஸையே வந்து டெலிட் பண்ணுன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்துங்க. அதாவது கம்ப்யூட்டர்லேருந்து கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோலையும் ஏஎம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலெக்ஷன் ஆகும். இந்த மாதிரி செலக்ட் இது பேர்னு சொல்கிறது செலெக்ஷன் சொல்லுவாங்க, செலக்ட் ஆல்னு சொல்லுவாங்க. இப்போ செலெக்ஷன் பண்ணியிருக்கேன், கம்ப்யூட்டரில் ஒரு டெலிட் பட்டனை கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். எரேஸ் ஆகிடுச்சிங்களா? சரி, இப்போ எனக்கு தவறுதலாக எரேஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு திருப்பி ரீகால் பண்ண அழைக்கிற மாதிரி இருந்தால் கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா திருப்பி எடுத்துக்கலாம். அது கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா திருப்பி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டெலிட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டெலிட்னு கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். திருப்பி எனக்கு எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா ரீகால் பண்ணிக்கலாம், திருப்பி அடைச்சிக்கலாம். இது ஒரு மெத்தடுங்க. அனதர் மெத்தட் என்னென்னா, எனக்கு வந்து இப்போ எனக்கு எல்லாமே அழிக்க வேண்டிய தேவையில்லை, எனக்கு இந்த டூவை மட்டும்தான் அழிக்கணும். இப்போ டூவில் அப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க, டூவுக்கு முன்னாடி வச்சு கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிவிட்டு கர்சர்னுடைய லெஃப்ட் சைடில் எந்த சைடில் இருக்க இந்த டூ இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது, கர்சர்னுடைய லெஃப்ட் சைடில் உள்ள லெட்டர்ஸை வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு பேக் ஃபேஸ்னு கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ திருப்பி எரேஸ் பண்ணி எனக்கு திருப்பி வேணும்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா அந்த வேர்டை எடுத்துக்கலாம். இப்போ புரியுதுங்களா? டெலிட்னு பேக் ஃபேஸ், அதாவது பேக் ஃபேஸ், அதாவது பேக் ஃபேஸினுடைய என்ன யூஸ்னால் கர்சர்னுடைய லெஃப்ட் சைடில் உள்ள எழுத்தை வந்து அழிக்கிறதுக்கு என்னது இந்த பேக் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, இந்த மாதிரி இருக்குங்க. எனக்கு இப்போ எங்கே இருக்குது, கர்சர்னுடைய ரைட் சைடில் இருக்கட்டும், கர்சர் நிற்கிது. கர்சர்னா என்னது, அந்த இடத்துல டைப் பண்ணக்கூடிய ஏரியா, அந்த கர்சர் பொசிஷன், அதாவது ஒரு கோடு வந்து வந்து பிளிங்க் ஆகி போதுக்குள்ள அதுக்கு பேர் தாங்க கர்சர் சொல்கிறது. கர்சர்னுடைய ரைட் சைடில், ரைட் சைடில் என்ன இருக்குது, டிஓ டூன் இருக்குது, அந்த இதை வந்து எரேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும், டெலிட் பட்டனை கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகும். ஓகேங்களா? இதே மாதிரி மூணு விதமாக நீங்கள் எரேஸ் பண்ணலாம். ஒன்று செலக்ட் ஆல் கொடுத்துக்கிட்டு எரேஸ் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா கர்சரை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கர்சனுடைய லெஃப்ட் சைடில் இருந்தீங்கன்னா பேக் ஃபேஸை கொடுங்க, கர்சனுடைய ரைட் சைடில் இருந்துச்சுன்னா டெலிட் பட்டனை கொடுங்க, யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? சரிங்க, இப்போ வந்து அடிச்சாச்சு. சரிங்க, இப்போ அடுத்தது என்னென்னா, இதெல்லாம் முடிஞ்சு இப்போ எனக்கு பாருங்கள், அடுத்தது இங்கே கர்சர் இங்கே நிற்கிதுங்க. எனக்கு வந்து விக்கு வரணும், அதாவது டபிள்யூ விக்கு வரணும். வெல்கம் ட்ரில் ஃபஸ்ட்டில் வந்து கர்சர் நிற்கிறேன், இங்கே வந்து நிற்கிறீங்க. மவுஸ் வச்சு கிளிக் பண்ணால் ஈஸியாக உடையாந்துடும். மவுஸ் உங்கள்கிட்ட இல்லை, சப்போஸ் கீபோர்டில் யூஸ் பண்ணால் அதுக்கு வழி இருக்குது. இப்போ இங்கே இருக்குங்களா? இப்போ எனக்கு ஃபஸ்ட்டில் வரணும்னா ஹோம்னு ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள், ஹோம்னு எழுத்துனீங்கன்னா கம்ப்யூட்டர்லேயே ஒரு கீபோர்ட்லேயே ஒரு பட்டன் இருக்கும், ஹோம்னு கொடுத்தீங்கன்னா கர்சர் ஃபஸ்ட்டில் வந்து நிற்கும். அதே எண்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த லைன்லேயே வந்து எண்டில் வந்து நிற்கும். இதையும் பார்த்துங்க, ஹோமு எண்டு, அதையும் யூஸ் பண்ணி பார்த்துங்க. சரிங்க, அடுத்தது வந்துங்க, இப்போ நம்ம டைப் பண்ணிக்கிறத வந்து சுமார் லெட்டர் அடிச்சிருக்கேன், கேப் லெட்டர் வேணும்னா அந்த கேப்ஸ்லாக்னு ஒன்று ஆன் இருக்கும், அதை வெயிட் பண்ணிட்டு அடிச்சிங்கன்னா என்னது அப்படின்னு நீங்கள் இதில் அடிக்கலாம். நீங்கள்
அதாவது கேப்ஸ் லாக்கில் வந்து டைப் பண்ணணும். இப்போ கேப்ஸ் லாக் தேவையில்லை அப்படின்னா திருப்பி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? சரிங்க, இப்போ வந்து கேப்ஸ் லாக் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் அடிக்கிறேன், அடிக்க ஒவ்வொரு வேர்டினுடைய ஃபஸ்ட் லெட்டரும் மட்டும் எனக்கு வந்து இதில் வரணும், கேப்டில் வரணும். அதுக்கு ஆப்ஷன் இருக்குது, அது ஒன் பை ஒன்று அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த ஃபண்டமெண்டில் புரியுதுங்களா? இது இப்போ என்ன சொல்லியிருக்கேன், மைக்ரோசாஃப்ட்டு பப்ளிஷரில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா க்ரீட்டிங்ஸ் கார்டு போடலாம், பிஸ்னஸ் கார்டு போட்டுக்கலாம், ஏதாச்சும் ஒரு டிசைன் நோட்டீஸ் ஒன்று போட்டுக்கலாம், சிம்பிளாக போடுறதுக்கு போட்டுக்கலாம், இல்லை வந்து நியூ லெட்டர்ஸ் ஒரு கம்பெனியில் லெட்டர் இப்படி க்ரியேட் பண்ணுறாங்க டைப் பண்ணிக்கலாம், போஸ்ட் கார்டு டிசைன் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து அந்த பப்ளிஷர் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தோம் எப்படி டேட்டா அதாவது எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்த்தோம், எப்படி அழிக்கிறதுன்னு பார்த்தோம், எப்படி திருப்பி ரீகால் எடுக்கிறதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? இது அடுத்தது இப்போ ஹோம் பட்டனில் இந்த ஹோம் பட்டன் இருக்குது, இன்சர்ட் பட்டன் இருக்குது, பேஜ் டிசைன் இருக்குது, மெயிலிங் இருக்குது, ரீவியூ, வியூ, ஃபார்மேட் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஃபுல்லாக பார்த்தா தான் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு டிசைன் பண்ணுறது ரெடி ஆகலாம். சரி, இப்போ ஹோம் பட்டனை பற்றி இப்போ நீங்கள் பார்த்தோம், என்ன பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒன்றும் ஹோம் பட்டனை பார்க்கல, ஜஸ்ட்டு வந்து எப்படி என்ட்ரி பண்ணுறது மட்டும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது இப்போ வந்து இப்போ கர்சர் வந்து கீழே நிற்கிது, இந்த இடத்துல கீழே போகுது, கீழே ஒரு டவுன் ஆரோ கொடுத்தீங்கன்னா கீழே போயிட்டு வந்து மேலே போகுதுன்னா மேலே டவுன் ஆரோ கொடுத்து இது பண்ணிக்கலாம், டவுன் அப்போ கொடுத்தீங்கன்னா மேலே போயிட்டுருக்கோம், கீழே வேணால் டவுன் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி ரைட் சைடில் வந்துக்கலாம் கர்சர். இப்போ இங்கே நிற்கிது ரைட் சைடில் வேணால் ரைட் சைடு பட்டன் அழுத்திங்க, கீபோர்டில் எல்லாமே இருக்குது பண்ணிங்க அது. சரிங்களா? சரிங்க, இப்போ வந்து சும்மா ஒரு ரெண்டு மூணு கமாண்ட் மட்டும் பார்ப்போம். இல்லை ஹோமில் வந்து இந்த என்னது ஃபாண்ட் எப்படி மாற்றுறது, ஃபாண்ட்டு சைஸ் எப்படி பண்ணுறது, அடுத்து சைஸை வந்து எப்படி பெருசு பண்ணுறது, சைஸ் எப்படி சின்னது பண்ணுறது, இந்த நாலு விதமான கமாண்டை மட்டும் பார்த்து பார்ப்போம். சரிங்க, இந்த வெல்கம் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுத்துட்டேன் இது வந்து எனக்கு பெருசாக வேணும். அப்போ இந்த வேர்டை வந்து செலெக்ஷன் பண்ணிங்க, மவுஸை வச்சு வேணாலும் செலெக்ஷன் பண்ணிங்க, அப்படியே மவுஸை வச்சு ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணி இழுத்திங்கன்னா செலெக்ஷன் ஆகிடும். இப்போ இதில் போய் ஃபாண்ட்டு மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, விளம்பர போர்டெலாம் பார்த்துருப்பீங்க, பல விதமான ஸ்டைலில் எழுதியிருப்பாங்க. இப்போ நோட்டீஸ்லாம் கொடுப்பாங்க, நோட்டீஸ்லாம் பார்க்கும்போது பல ஸ்டைலில் எழுத்துலாம் மாதிரியாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்களும் பண்ணுற மாதிரி என்ன செய்யணும், ஃபாண்ட்டு மாற்றணும். எந்த ஃபாண்ட்டு வேணுமோ அப்படி ட்ராப் பண்ணி இழுத்திங்கன்னா பல விதமான ஃபாண்ட்டு வரும். இந்த ஸ்க்ரோல் பண்ணி இழுத்திங்கன்னா, ஸ்க்ரோல் பாரை யூஸ் பண்ணிங்கன்னா பல விதமான ஃபாண்ட்டு வரும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு வேணுமோ அந்த ஃபாண்ட்டை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். உங்களுக்கு வந்துருச்சு பாருங்கள், ஃபாண்ட்டு மாறிடுச்சு. இப்போ இந்த வெல்கம் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாற்றணுன்னா வேறு ஃபாண்ட்டு வேணால் ஃபாண்ட்டு கொடுத்துடணும். இப்போ வேறு ஃபாண்ட்டு கொடுத்துடலாம். இதே மாதிரி எந்த விதமான ஃபாண்ட்டு வேணுமோ போய் மாற்றிக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு விதமாக ஃபாண்ட்டு மாற்றலாம். டைப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, இப்போ டைப் பண்ணி முடிச்சிட்டிங்க, அதை போய் ஃபாண்ட்டு மாற்றணுன்னா செலெக்ஷன் பண்ணிங்க, செலெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் போய் எந்த ஃபாண்ட்டு வேணுமோ ஃபாண்ட்டு மாற்றிக்கலாம். ஓகேங்களா? சரிங்க, ஒன்று டைப் பண்ணவே ஆரம்பிக்கல, அப்போ என்ன செய்யலாம், நீங்கள் ஃபாண்ட்டை மாற்றிட்டு அப்புறம் டைப் பண்ணுங்கள். இப்போ போய் ஃபாண்ட்டை மாற்றுறேன், ஃபாண்ட்டை மாற்றிட்டு இப்போ இந்த ஃபாண்ட்டு கொடுத்துருக்கேன், இப்போ போய் டைப் பண்ணி. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துடலாம். இது வந்து ஃபாண்ட்டை மாற்றிட்டு டைப் பண்ணுறது, இல்லை டைப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா செலெக்ஷன் பண்ணிவிட்டு போய் ஃபாண்ட்டை மாற்றிங்க, ரெண்டு விதமாக பண்ணிக்கலாம். சரிங்க, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஃபாண்ட்டை பற்றி பார்த்துட்டு, ஃபாண்ட்டுனா எழுத்துங்க, பல விதமான எழுத்து கம்ப்யூட்டரில் டிசைன் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட்டு டிசைன் வேணுமோ நீங்கள் எப்போ என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் கொண்டு வந்துக்கலாம். ரைட்டுங்க, அடுத்தது ஃபாண்ட்டுடைய சைஸு பக்கத்தில் இருக்க போகிறோம். ஃபாண்ட்டு சைஸ், இப்போ எனக்கு இந்த ஃபாண்ட்டு சைஸ் பெருசு போகணும், வெல்கம் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது பெருசு போகணுன்னா ஜஸ்ட்டு போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல விதமான ஃபாண்ட்டு சைஸ் வரும். எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை கொடுத்துருவோம். வந்துருச்சு பார், வெல்கம் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது அதே மெத்தட் தாங்க, ஒன்று ஆல்ரெடி டைப் பண்ணிட்டீங்கன்னா செலெக்ஷன் பண்ணி மாற்றிக்கிங்க, இல்லைன்னா புதுசாக நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபாண்ட்டை மாற்றிட்டு இது பண்ணி. இப்போ ஃபாண்ட்டு பத்தில் இருக்குது எனக்கு, ஃபாண்ட்டு வந்து 72 வேணும். இப்போ என்ன செய்ய வச்சு கிளிக் பண்ணிட்டு இப்போ டைப் பண்ணி பாருங்கள். இன்னும் ஃபாண்ட்டு மாற்றலை, ஃபாண்ட்டு மாற்றிங்க, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபாண்ட்டு மாற்றிட்டு பண்ணிக்கலாம் ரெண்டு விதம். இது ஃபாண்ட்டு மாற்றலாம், ரைட்டுங்களா? சரிங்க, இப்போ அடுத்து வந்துருக்கு பாருங்கள், என்ன இருக்குது, ஏ கிட்ட கொண்டு போனால் பெரிய ஏ பாருங்கள், இன்க்ரீஸ் ஃபாண்ட்டு சைஸ், அதோ ஃபாண்ட்டு சைஸை வந்து பெருசு பண்ணிகிட்டே வரலாம். பக்கத்தில் சின்ன ஏ போட்டுக்கலாம், சின்னதாகிட்டு வரலாம். பாருங்கள், வெல்கம் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ்னு பெருசாக இருக்குது, கொஞ்சம் சின்னது கொடுக்குங்க, அப்படியே பிளாக் பண்ணிங்க, கொடுத்துட்டு இந்த பக்கத்தில் சின்ன ஏ கிளிக் பண்ணிங்கன்னா சின்னதாகிட்டே வரும், வருதுங்களா? இப்போ பெரிய ஏ கிளிக் பண்ணுங்க, பெருசாகிட்டே வரும். அதுதாங்க இப்போ என்ன அஞ்சிருக்கோம், ஃபண்டமெண்டலை பற்றி பார்த்துருக்கோம், அதாவது மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர்னு பார்த்துருக்கோம், எப்படி ஒரு வந்து ஒரு பேஜை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், அதில் எப்படி டேட்டாஸை என்ட்ரி பண்ணுறது, ஃபாண்ட்டு எப்படி மாற்றுறது, ஃபாண்ட்டு சைஸ் எப்படி பண்ணுறது, அடுத்த மாதிரி ஏ
கொடுத்தீங்க, பெரிய ஏ கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட்டு சைஸு பெருசாகிட்டே வரும். சின்ன ஏ கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கிளிக்குக்கும் சின்னதாகிட்டே வரும். இதை பற்றி பார்த்துருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை இதை இவ்வளோ வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கிளிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபுல்லாக எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஈஸியாக. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்.